மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மத்தேயு 21 முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தகியுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் ரெண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் 3 சத்தங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். முதலாவது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இந்த வசனங்களில் பார்த்தோம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசுவின் சத்தம் நமது உள்ளத்தில் துணிக்கட்டும், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராயிலும் எதாகிலும் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள், எல்லா மிருக ஜீவன்கள், மனிதர்கள் அனைத்தையும் படைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே அவருடைய காரியத்துக்காக எதையும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள, எடுத்துக்கொண்டு பயன்படுத்த அவருக்கு அதிகாரமும் உரிமையும் பூரணமாக இருக்கின்றது. அல்லேலூயா. நம்முடைய கைகளில் இருக்கிற காரியங்கள் கூட அவர் இலவசமாய் நமக்கு தந்தது. அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கூட அவர் கேட்டு வாங்கி அவருக்காக பயன்படுத்த அவருக்கு பரிபூர்ண உரிமை இருக்கின்றது. அல்லேலூயா. இது யாருடைய கழுதையோ, யாருடைய கழுதை குட்டியோ, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், போங்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எவ்வளவு சிம்பிளா சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவரால் அதை சொல்ல முடியும். நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது. அவரால் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதுதான் என்னுடைய முதல் குறிப்பு. என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னா, பரலோகம் திறந்து பூலோகம் வந்த இயேசு பூவுலகில் நின்று கொண்டு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, அவர் வெளிப்படுத்தின ஒரு சத்தம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் நோக்கம், இந்த 3 சத்தங்களும் உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும், உங்கள் செவிகளில் ரீங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் முதல் சத்தம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உள்ளங்களில் பதிந்து கொள்ளட்டும். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு சத்தமிடுகிறார். பூலோகத்தில் வந்த இயேசு சத்தமிடுகிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே 8 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இளைப்படைந்தவராக ஒரு கிணற்றருகே சமாரியாவின் கிராமத்தின் அருகே ஒரு கிணற்றருகே அவர் அமர்ந்திருந்த பொழுது, அங்கே ஒரு பெண்மணி குடத்தையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொள்ளும்படி வந்தார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா டிமாண்ட் பண்ண அவரால் முடியும். என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னவர் இவரிடத்தில் கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறார். அங்கே சம்பாஷணைகள் நடந்தது, விளக்கத்திற்குள் நான் போகவில்லை. கடைசியில் அந்த பெண்மணியை பார்த்தால் 18 வசனம், இயேசு அவருடைய வாழ்க்கை என்னதென்று தெளிவாய் சொன்னார், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது ஒரு புருஷன் இருக்கிறான், அவனும் உன்னுடைய சொந்த புருஷன் அல்ல. ஏற்கனவே 5 புருஷர்கள் உன்னோடு வாழ்ந்தார்கள், போய்விட்டார்கள், இப்பொழுது 6வது நபர் இருக்கிறார், இதுவும் இல்லீகல் கேஸ். இப்படித்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கை சரியில்லை, ஒரு மோசமான நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய், விபச்சாரத்துக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் நீ எனக்கு தேவை. அல்லேலூயா. அதுதான் இயேசு அவளிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மகளே உன்னை போல எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழுகிறார். அப்படி அசுத்தமான பாவத்தில் விழுந்து கிடக்கின்றவர்களுடைய உள்ளிலும் விலையேறப்பெற்ற ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா எனக்கு தேவை என்று சொல்லிதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இவளை அணுகினார். ஹலலூயா. அன்பானவர்களே, இந்த சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் சந்தித்த பொழுது அவள் அவருக்கு தேவை என்று சொல்லி அவளை அந்த பாவத்திலிருந்து அவர் மீட்டு எடுத்த பொழுது அவள் அவருக்காக பயன்பட தொடங்கினாள். ஹலலூயா. 28 29 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து இவர்தான் என்பதை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட உடனே குடத்தை வைத்துவிட்டு ஒரே ஓட்டமாய் ஊருக்குள் ஓடி எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துகிறார். நாம் எவ்வளவு காலமாய் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொன்னோமே, மேசியா என்று சொன்னோமே, அவர் இவர்தானா, வந்து பாருங்கள், என் வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்து விட்டார், இவர் கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள் என்று உடனே அவள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு தன் ஊருக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டாள். ஹல்லேலூயா. 39 வசனத்திலே பார்க்கிறோம், ஸ்திரீ சொன்ன வார்த்தை நிமித்தம் அநேகர் விசுவாசித்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 40 முதல் 42 வரையில் உள்ள வசனங்களில் படிக்கும் பொழுது அந்த ஜனங்கள், இந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், எங்கள் கிராமத்தில் நீ தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு 2 நாட்கள் அந்த கிராமத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்தார். அதன் முடிவிலே திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. சமாரியாவின் கிராமத்திலே அநேக ஆத்துமாக்கள் மீட்படைந்தார்கள். இயேசு தாகத்துக்கு தா என்று ஒருத்தியை பார்த்து கேட்டார். ஒருத்தி தன்னுடைய ஆத்துமாவை மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள திரளான மக்களுடைய ஆத்துமாக்களை அவள் மீட்க காரணமாக இருந்தாள். இயேசு தாகம் தீர தண்ணீர் குடித்தது போன்று திருப்தியாய் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். அல்லேலூயா. எனவே இந்த சமாரியா ஸ்திரீ அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது போலவே விபச்சார பாவத்திலே கட்டப்பட்டு இருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து, இவளை கொண்டு வாருங்கள், இவளை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற அவருடைய வார்த்தையை அங்கே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததான அந்த அசுத்த கட்டு, விபச்சார வேசித்தன கட்டை இயேசுடைய பிரசன்னம் உடைத்து நொறுக்கி போட்டது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. மக்கள் இவ்வித பாவங்களில் விழுந்தால் அந்த பாவங்கள் அவர்களை அப்படியே ஆட்டி படைக்கிறது. பிறகு அவர்கள் விடுதலை பெற முடியாமல் தத்தளித்து தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட எல்லா பாவங்களுமே ஒரு முதலை வாய் போன்றது, உள்ள மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான், அல்லது ஒரு புதைகுழி போன்றது, அந்த புதைமணல் போன்றது, அப்படி போயிட்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிப்பான், ஆனா அவனால பெற முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களாக்கும் அதிலே இவள் கட்டப்பட்டு கிடக்கிறாள். எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருப்பா யோசித்து பாருங்க. 5 எண்ணத்தை மாற்றி இப்ப 6வது ஆளை வச்சிருக்கானா, எவ்வளவு பயங்கரமான மோசமான ஒரு வாழ்க்கை நிலை. ஆனால் அந்த பயங்கரமான கட்டை இயேசுடைய அந்த சந்திப்பு, அவருடைய தூய பிரசன்னம், அவருடைய பரிசுத்த மகத்துவம் அப்படியே உடை தெரிந்து போட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, யார் யார் இப்படிப்பட்டதான பாவங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை குறித்து நீங்கள் பாரம் எடுக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இந்த சம்பவத்தின்படியாக அவர்களுக்கும் இயேசு விடுதலை கொடுப்பார் என்பதை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட மோசமான காரியங்களில் சிக்குண்டு தவிக்கின்ற அநேக மக்கள் மீட்படைவார்கள். அல்லேலூயா. இயேசுவால் அவர்களை ரட்சிக்க முடியும், இயேசுவால் அந்த கட்டுகளை உடைக்க முடியும். எந்த கட்டு இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும், அந்த உள்ளத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அந்த நபர் தன் உள்ளத்தில் என்னை சுமந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறவர் இயேசு, ஆனால் அந்த பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தவித்து
மோசம் போய் கொண்டிருக்கிற ஒரு பாவியை அவருடைய ஆத்மாவை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இரவே இந்த சமாரியா ஸ்திரீனுடைய விஷயத்திலே அநேக சமாரியா ஸ்திரீகள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை, கர்த்தருக்கு தேவை. அவருடைய பொல்லாத பழக்கம் அவருக்கு தேவையில்லை, பொல்லாத பாவம் தேவையில்லை, ஆனால் அவர்கள் அவருக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்கள் ஆண்களிடத்திலும் சிம்சோன்களைப் போல பலர் தெலிலாளின் மடிகளில் விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டு. ஆண்கள் ஆண்களிடத்திலே போய் இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை விடுதலைக்குள் கொண்டு வர வேண்டும். பெண்கள் இப்படிப்பட்ட சமாரியா ஸ்திரீகளை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும். ஆனால் இவர்களை எல்லாம் சும்மா அப்படி கேஷுவலா போய் சந்தித்தால் ஒன்றும் நடக்காது. சில வேளை உங்களுக்கும் தீமைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனப்படினாலே ஞானத்துடன் விவேகத்துடன் கையாள வேண்டும். முதலாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க தொடங்குவார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு முறையிலே வாய்ப்புகளை கொண்டு வருவார். விவேகத்துடன் ஞானத்துடன் அந்த வாய்ப்பை நீங்கள் கையாளும் பொழுது நிச்சயமாய் இப்படிப்பட்ட நரக பாதாளத்துக்கு போகக்கூடிய விலையேற பெற்ற ஆத்மாக்களை மீட்டெடுக்க முடியும். இயேசு இந்த இடத்திலே அவர் ஒரு ஒரு மத பிரச்சாரம் பண்ணுகிறவர், ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவர். அவருக்கு தெரியும் இவளோடு பேசிக் கொண்டிருந்தால் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி. ஆனாலும் ஒரு ஆத்மாவுக்காக அவர் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அவர் செய்தால் நாம் செய்ய முடியாது. நாம் ஞானமாக இருக்க வேண்டும். நாம் மனிதர்கள், நாம் யாரும் இயேசு அல்ல. எனவே நாம் அதை புரிந்தவர்களாய் ஆண்கள் சிம்சோன்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும், பெண்கள் சமாரியா ஸ்திரீகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட அநேகர் வாழ்க்கையில விடுதலை பெறும் பொழுது இன்னைக்கு தேசத்தை மூடி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அசுத்த ஆவியுடைய கிரியைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போய்விடும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பார்க்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 5:2 வாசியுங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனாருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மனிதன், அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அநேகம் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனில் தங்கி இருக்கின்றன. எனவே அந்த பிசாசுகள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாய் லேகியோன் என்று சொன்னது. அந்த குரூப் நேம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெயரை சொன்னது. இப்படிப்பட்ட பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் கல்லறைகளில் குடியிருக்கிறான். அவனை சங்கிலினால் கட்டினாலும் சங்கிலிகளை தெரித்து சங்கிலிகளை அவிழ்த்து விட்டு ஓடி விடுவான், அறுத்து விட்டு ஓடி விடுவான். அவனை அடக்கவே முடியாது. வஸ்திரம் தரிக்க மாட்டான். கல்லுகளினால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருப்பான். கூக்குரல் இட்டு கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அல்லது வேற எதுமா என்று பயப்படக்கூடிய அளவுக்குள்ள பயங்கர விரூபியான மனுஷன் இயேசு கிறிஸ்து கடல் கடந்து கதரேனருடைய நாட்டிலே இந்த ஒரு ஆத்மாவுக்காக தேடி சென்றார். அல்லேலூயா. அவர் அங்கே இறங்கின உடனே அவன் எங்கேயோ கலரை தோட்டத்திலே கடந்தவன் ஓடி வருகிறான் இயேசுக்கு எதிராக. எதிராக வரும் பொழுதே வந்து சொல்லுகிறான், இயேசுவே என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லுகிறான். ஏன் அவனுக்கு வேதனை? இயேசு அங்கு இறங்கின உடனே கட்டளை கொடுத்து விட்டார், அசுத்த ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. அவனுடைய கட்டை அவிழ்க்கும்படி இயேசு கட்டளை கொடுத்தோடனே அவனை கட்டி வைத்திருந்த ஆவிகளுக்கு இருக்க முடியல. ஆகவே அவர்கள் அவைகளுக்கு வேதனை ஆரம்பித்து விட்டது. அவைகளுடைய வேதனையின் பிரதிபலிப்பை தான் இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படியும் இயேசு கிறிஸ்து அவனில் இருந்த அந்த பொல்லாத ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகளுடைய கட்டை அவிழ்த்து அவனை விடுதலை ஆக்கினான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அவன் இயேசு பக்கத்துல உட்கார்ந்திருந்தான், வஸ்திரம் தரித்திருந்தான், தெளிவுள்ள மனிதனா இருந்தான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இப்படி ஒரு மனுஷன் மாறிவிட்டான் என்று சொல்லி. ஆனால் மறுபக்கம் என்ன ஆயிற்று, இந்த லேகியோன் பிசாசுகள் போகும்பொழுது இயேசுவிடத்திலே ஒரு விண்ணப்பம் கேட்டது, இந்த பண்டிக் கூட்டத்துக்குள்ளே போக அனுமதி கொடுக்கும் என்று, போங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாமே சேர்ந்து பண்டிக் கூட்டத்தில் ஓட சுமார் 2000 பண்டிகள் அப்படியே சமுத்திரத்தில் ஓடி பண்டிகளோடு அசுத்தாவிகளுமாக எல்லாம் சமுத்திரத்தில் என்ன பண்ணிவிட்டன, குதித்து விட்டன. இப்போ இந்த மனுஷர்கள் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு
மனுஷனே அல்லாமல் வாழ்ந்த ஒருவன் மனுஷனா மாறியிருக்கிறானே என்பதை விட 2000 பன்றி போயிட்டு இவரை ஊருக்குள்ள விட்டா தொழிலெல்லாம் அழிச்சு போடுவார் போல இருக்கு, மிருக ஜீவன்கள் எல்லாம் கொண்டு போடுவார் போல இருக்கு என்று சொல்லி போகும் என்று விரட்ட தொடங்கி விட்டார்கள். இயேசுவும் இவனுக்காகத்தான் அங்கே வந்தார். அப்பொழுது நடந்த சம்பவம் வாசிப்போம். மார்க்கு 5:18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்படியே அவர் படவில் ஏறின பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்காபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகளால் கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனை கர்த்தராய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்து அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தின்படியாய் அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது அவன் அவரை சுமக்கின்ற ஒரு கழுதை குட்டியாய் தெக்கப்போலி தேசம் முழுவதும் கடந்து சென்று ஒவ்வொரு கிராமம் கிராமமாய் பட்டணம் பட்டணமாய் வீடு வீடாய் இயேசு தனக்கு செய்ததை சொல்லி இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள் எனக்கு வேண்டும், கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவள் நாட்டுக்கு வேண்டாம், வீட்டுக்கு வேண்டாம், குடும்பத்துக்கு வேண்டாம், ஒருத்தருக்கும் வேண்டாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவர்களை இவர்கள் எனக்கு வேண்டும், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. மோசமான பாவத்தில் விழுந்தவர்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி துரத்துவார்கள். இயேசு சொல்லுகிறார், அந்த ஆத்மா தான் யா தேவை உள்ள ஆத்மா, அதுதான் எனக்கு வேண்டும். அவன் தன் வாழ்வில் வெற்றி கண்டால், அவன் வெற்றியும் விடுதலையும் கண்டுவிட்டால் என்னை அவன் ஓடி ஓடி சொல்லுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களில் பலர் இப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் இருக்கின்றீர்கள். பிசாசனுடைய போராட்டங்களில் கட்டப்பட்டு குடும்பத்தில் எவ்வளவோ தகராறுகள் பண்ணி பிரச்சனைகள் பண்ணி ரோட்டில் மற்றவர்களுடைய சிரிப்புக்கும் நிந்தைக்கும் ஆளாகி எவ்வளவோ பரிகாசப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்தீர்கள். ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களை அந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து அவரிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவர் விரும்புகிறது என்ன? உங்களை ஏன் விடுதலை உங்களுக்கு கொடுத்தார்? உங்கள் வாழ்க்கை நன்றா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் மூலம் அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துடைய விடுதலை அறிந்து அவர்கள் வாழ்வும் நன்றாக மாற வேண்டும். ஆமென். அதான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு போய் இயேசுவை சொல்ல வேண்டும். நோயின் கட்டிலிருந்து விடுதலை ஆனவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களிடத்திலே போய் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். போதையின் கட்டிலிருந்து விடுதலை ஆனவர்கள் போதையில் அகப்பட்டிருக்கிற மக்களுக்கு உங்கள் அனுபவ சாட்சியை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த விடுதலை நமக்கு மாத்திரம் எல்லாம் பூட்டி வைத்து நமக்கு மட்டும் அனுபவிக்கிறதுக்காக அல்ல. தவறான எண்ணம் கொள்ளாதிருங்கள். இயேசு எதிர்பார்க்கிறார், என்னை பற்றி நீ சொல்லு. அல்லேலூயா. எதுக்கு? அவருடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, மற்றவர்கள் நன்மை அடையும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு என்ற அற்புத நாமத்தை, இயேசு என்ற விட்டுவிக்கிற நாமத்தை இன்னும் 4 பேர் கூட தெரிந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்விலும் விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். எனவே சமாரிய ஸ்திரீகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், லேகியோன் பிடித்தவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த கால வேளையிலே சத்தமிடுகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அது உங்களுடைய வேலை. மூன்றாவதாக அப்போஸ்தல் நடபடிகள் 9:2 வாசிப்போம். பவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்கிறதான ஒரு மனிதன், அவன் யூத மதத்தில் மிகவும் தீவிரமானவன், மதத்தில் ஒரு வெறி கொண்ட மனிதன். ஆகவே கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவின் சீடர்கள் யூத மதத்துக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறார்களே,
யூத மதத்தில் இருக்கிற அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி சீஷர்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றார்களே. எனவே எப்படியாயிலும் இந்த கிறிஸ்து மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று தன் மதத்தின் மேல் அவன் கொண்டிருந்த வெறியினாலே ஒரு தீவிரவாதியாக அவன் மாறிவிட்டான். இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வருவேன், கொல்லுவேன், அடிப்பேன் என்று சொல்லி அதற்கு அவருடைய மத தலைவர்களிடத்திலிருந்து முறைப்படி அனுமதி கடிதங்களையும் வாங்கி கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், இவனை என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, இவன் எனக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் திட்டமிட்டார், அவரே வந்தார், தமஸ்குக்கு போகிற வழியிலே அவனை தரிசனத்தின் மூலமாக சந்தித்தார், அவனை ரட்சித்தார், அபிஷேகித்தார், அவன் ஞானஸ்நானம் பெற்றான், கிறிஸ்துவுக்குள் வந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், 9:15-16 ஆகிய வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஸ்தோத்திரம். அனனியா போக தயங்கி கொண்டிருந்தார். சவுலை போய் சந்தி அவன் ஜோமணி கொண்டிருக்கிறான் சொல்லி கத்த சொன்ன பொழுது, ஐயோ நான் போக மாட்டேன், அவன் கொலை செய்ய வருகிறான் என்று சொன்ன அப்பொழுது கத்தர் அனனியா சொன்னார், இல்லை அனனியா நீ போ, நான் அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்னை என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ தைரியமாய் போ என்று அனனியாவோடு சொன்னார். அப்போ ஆண்டவர் இந்த சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி வேகமாய் போன பொழுது அவர் இவனை பார்க்கிறார், இவன் எனக்கு வேண்டும், என்னுடைய நாமத்தை இவன் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இவன் ஏற்ற துடிதுடிப்புள்ளவன். அல்லேலூயா. இவன் இவ்வளவு தீவிரமாய் தான் அறிந்த மார்க்கத்துக்கு இவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறானே, இவன் என்னை அறிந்து கொண்டான், எனக்காகவும் இவ்வளவு வல்லமையாக செயல்படுவான் என்று இயேசு விரும்பி அவனை சந்தித்து அவனை தன்னிடமாக்கி கொண்டான். அல்லேலூயா. இப்பொழுது அந்த சவுலாகிய கழுதை குட்டி இயேசு கிறிஸ்துவை சுமந்த ஒரு கழுதை குட்டியாக உலக நாடுகளிலெல்லாம் கடந்து சென்று சாகும் வரை துடி துடிப்புடன் இயேசுவின் நாமத்தை பறைசாற்றி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட சவுல்களை எனக்கு வேண்டும், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு நம்மை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சவுல்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் சரியாய் துடிதுடிப்போடு ஊழியத்தை செய்கிறதில்லை. நாம் எல்லாரும் பயந்தோ அல்லது சில காரியங்களில் கட்டுப்பட்டு நின்று அப்படியே ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்தியா மீட்கப்படவில்லை, ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படவில்லை. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், சில சவுல்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர்களுடைய மதவெறி கட்டுகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னை பற்றி அவர்கள் இந்த தேசத்தில் சொல்லி தேசத்தை என் வசமாய் திருப்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? இந்த விபாசாரம் அல்லது அசுத்தத்தில் கிடக்கிற சமாரியா ஸ்திரீகளை, பிசாசின் பிடிகளில் கிடக்கிற லேகியன் பிசாசு பிடித்தவர்களை போன்ற மக்களை, மதவெறியுள் சிக்கி கிடக்கிற அந்த மக்களை கட்டவிழ்த்து இயேசுடத்தில் கொண்டு வருவது நம்முடைய வேலை, சீஷர்களுடைய வேலை. அல்லேலூயா. சீஷர்களை போங்கள், அங்கே கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை கட்ட அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு நாம் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதற்காக நாம் திறப்பில் நின்று முழங்காலில் ஜெபத்தில் போராட வேண்டும். அதற்காக இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளே, என்னுடைய இரத்தம் இந்த சந்ததியில் வீணாய் போய்கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் எத்தனை வேதனைகள் பட்டு என் இரத்தத்தை சிந்தினேன், துடிக்க துடிக்க என் ஜீவனை கொடுத்தேன், நீங்கள் வாழுகிற இந்த தலைமுறையிலே என் இரத்தம் வீணாய் போகிறது, மக்கள் ரட்சிக்கப்படவில்லை, மக்கள் அவருடைய கட்டுகளுக்குள்ளே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாத்தானுடைய ராஜ்யம் அப்படியே இன்டாக்டா இருந்து கொண்டிருக்கிறது, அவைகள் உடைக்கப்படவில்லை. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், இந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி, தேவ சமூகத்தில் டைம் எடுத்து போராடும்படி நீங்கள் எழும்பி
வாருங்கள், நீங்கள் என் சீஷர்கள், நீங்கள் இந்த மாதிரி கழுதை குட்டிகளை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் இன்றைக்கு உள்ளத்திலே இந்த இயேசுவின் சத்தத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? இந்த சத்தம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பலமாய் தொனித்து கொண்டு இருப்பதாக, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா! இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் கட்டவிழ்க்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்களை சந்தித்து இவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகின்ற, கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆத்தும ஆதாய பணியை கட்டாயம் இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அறுவடை நஷ்டப்பட்டு போகாத பணிக்கு கட்டப்பட்டிருக்கிற மக்களை கட்டவிழ்த்து இயேசுவண்டை கொண்டு வருவோம். இரண்டாவதாக, சிலுவையில் தொங்கும் இயேசுவின் சத்தம். யோவான் சுவிசேஷம் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்பது சிலுவையில் தொங்கும் இயேசுவின் சத்தம். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்பது பூவுலகில் வந்த இயேசுவின் சத்தம். தாகமாயிருக்கிறேன் என்பது சிலுவையில் தொங்கும் இயேசுவின் சத்தம். இந்த பகல் வேளையிலே இரண்டாவது இயேசுவின் சத்தம் உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டியதும், செவிகளில் 24 மணி நேரமும் ரீங்காரம் செய்ய வேண்டியதும், தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா! அன்பானவர்களே, இயேசு ஆத்துமாக்கள் பேரில் தாகமாக இருக்கிறார். குறிப்பாக ஒன்றை நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். என்னவென்றால், ஒரு முறை தாவீது ராஜா ஒரு குறிப்பிட்ட பெலிஸ்தரோடு உள்ள ஒரு யுத்தத்தில் அகப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த பெலிஸ்தர்கள் பெத்லகேம் பட்டணத்தை முற்றுகை செய்து நின்றார்கள். எனவே இவர் பெத்லகேமுக்குள் போக இயலாதவராக நின்று கொண்டிருக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே 2 Samuel 23:13-17 இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது திடீரென்று தாவீதுக்கு தண்ணீர் தாகம் வந்துவிட்டது. தண்ணீர் தாகம் வரும்பொழுது நம்மில் சில தண்ணீர் தாகம் வந்தாலும் எந்த தண்ணியும் குடிக்கிறதில்லை, உடனே ஏதாவது பாட்டில் வாட்டர் கிடைக்குமா என்று கொஞ்சம் ஸ்பெஷல் வாட்டரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே போல இப்ப தாவீது சொல்லுகிறார், எனக்கு பெத்லகேமிலே ஒலிமுக வாசல் அருகே இருக்கிற அந்த கிணற்றின் தண்ணீர் எனக்கு குடிக்க வேண்டும். 15 வாசியுங்கள். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். இப்பொழுது தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரணும், ஆனால் பெலிஸ்தர்களுடைய அந்த பாளையத்துக்குள்ளே உருவி போக வேண்டும். ஊடுருவி சென்று அவர்களிடத்தில் அவருடைய கையில் மாட்டிக்கொள்ளாமல் தண்ணீரை எடுத்து திரும்ப அந்த பாளையத்தை தாண்டி எங்க கொண்டு வரணும்? தாவீது கொண்டு வரணும். லேஸ்பட்ட விஷயமா? தாவீது ராஜாவுக்கு தண்ணீர் கிடைத்தது, ஆனா ஒலிமுக வாசல் தண்ணி வேணுமா? அதை கொண்டு வர வேண்டும் என்றால் உயிரை பணயம் வைத்து உள்ளே போய் தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் அதை செய்தார்கள். 3 பராக்கிரமசாலிகள் ராஜாவுடைய தாகத்தை, ராஜாவுடைய தாகம் மட்டுமல்ல ஆசை, அந்த ஒலிமுக வாசல் தண்ணீரின் மேல் ஆசை. நான் விரும்பி குடிக்கிற தண்ணீரை சத்ரு கோட்டை கட்டி வைத்து விட்டானே, பாளையம் இறங்கி விட்டானே, எனக்கு அது குடித்தாக வேண்டுமே என்று ராஜா சொல்லும் பொழுது இவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போனார்கள். அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 23:8 யோசேப்பா செபத், 23:9 எலியாசா, 11 சம்மா. இந்த 3 பேரும் ராஜாவுக்கு ஒரு நேரம் இஷ்டப்பட்ட தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி தங்கள் வாழ்க்கையை பணயம் வைத்த பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா! இன்றைக்கு அன்றைக்கு தாவீது ராஜாவுக்காக அப்படி 3 பேர் செய்தார்கள் என்றால், நமக்கு வாழ்வளித்த கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்து மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணின இயேசு ராஜாவுடைய தாகத்தை தீர்க்க நம்மில் எத்தனை பராக்கிரமசாலிகள் உண்டு! அல்லேலூயா! எத்தனை பேர் உண்டு இன்றைக்கு? இயேசு கேட்கிறார், நீ ஏதோ ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா போதாதுப்பா, நான் சொல்ற ஆளை எனக்கு கொண்டு வரணும். அந்த ஒலிவு முக வாசல்ல இருக்க தண்ணியெல்லாம் கேட்டா அதை கொண்டு வா,
இந்த தண்ணியை கேட்டா இதை கொண்டு வா, அப்படி கொண்டு வரணும்னு இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு சொல்றார், நான் யாரை உனக்கு காட்டுகிறேனோ அந்த ஆளை கொண்டு வா, அது எனக்கு வேண்டும், எனக்கு தாகமா இருக்கிறது, எனக்கு ஆசையா இருக்கிறது, அந்த நபரிலே நான் மகிமைப்பட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த அனுபவம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப கடினமான காரியம். இன்னொன்று, அநேகர் விரும்பாத விஷயம், அநேகர் விரும்பாத விஷயம். இப்படி போய் ராஜாவுக்காக ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம உயிரை பணையம் வைத்து பெலிஸ்தர் பாளையத்துள்ள போணுமா என்று அநேகர் விரும்பாத விஷயம், கடினமான விஷயம், ஒருத்தர் எதிர்பாராத விஷயம். இப்படிப்பட்ட விஷயத்திலும் சில வேளை தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்காக வீரர்களாக நாம் செயல்படும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, யோனா தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் யோனா தீர்க்க தரிசி பார்த்து சொன்னார், வாசியுங்கள், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்பொழுது நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கித்து நினிவேவை மனம் திரும்ப வைப்பதற்காக, நினிவே மக்கள் எனக்கு வேண்டும், அந்த ஒலிமுகவாசல் தண்ணீர் எனக்கு வேண்டும், யோனாவே நீ போய் அதை பெற்றெடுத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். யோனாவுக்கு இது விருப்பம் இல்லாத விஷயம், இது விருப்பம் இல்லாத விஷயம். காரணம், அசீரிய ராஜ்யத்தின் தலைநகரம் நினிவே எப்பொழுதும் இஸ்ரவேலர்களுக்கு எதிரான கொள்கையும் கிரியையும் கொண்டது. அந்த அசீரிய சாம்ராஜ்யம், அதனுடைய தலைநகரமான நினிவே இதுக்கு எதிரி நாடு, எதிரி நாட்டு தலைநகரம். எனவே இவனுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் உள்ளே அதிக நாட்டு பற்று, அதனால எதிரி நாட்டு தலைநகரம் அது வந்து ஒரு சத்ருவாய் கருதுகிறான், விரும்பவே இல்லை. ஆனால் கர்த்தர் விரும்புகிறார் அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ விரும்பவில்லை போகிறதற்கு, ஆனால் கர்த்தர் உன்னை போகும்படி சொல்லுகிறார், எனக்கு அந்த தண்ணீர் தான் வேண்டும் என்று. சில வேளை நீங்கள் சண்டைக்காரர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறவர்கள் இயேசுக்கு தேவையாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம வீட்டுல போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைத்தவங்க சொந்தக்காரர்களுடைய ஆத்துமாக்கள் இயேசுக்கு தேவைப்படுகிறது. நான் இவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், இவன் அப்படி என்ன பேசினான், அந்த சம்பவத்துல இப்படி நடந்து கொண்டாள் என்று சொல்லி யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் ஒலிமுக வாசல் கிணற்று தண்ணிய போல நேசித்து விரும்பி நீ கொண்டு வருவாயா என்று உன்னிடத்தில் இன்றைக்கு கேட்கிறார். அல்லேலூயா. விருப்பமில்லாத விஷயமா இருக்கிறது யோனாவை போல. யோனா கீழ்படியாம பின்மாறி போயிட்டு வேற திசையில போயிட்டு பிறகு நல்ல அடியெல்லாம் பட்டு திரும்ப வந்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு குழப்படிக்காரனா உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் ரசிக்கவே இல்லை, இந்த ஆண்டவருடைய செயல் அவனுக்கு ஒன்றும் ரசிக்கவே இல்லை, அப்படி இருந்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி அல்ல. என் இயேசுவுக்காக, என் இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கினாரே, அவருக்காக இந்த நபரிடத்தில் நான் வலிய போய் பேசி ஒப்புரவாகி அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்போகிறேன். இயேசுவுக்காக நான் இதுவரை இத்தனை வருஷமாக என்னிடத்தில் பேசாமல் இருந்தவர்களுடைய வீட்டிற்கு போக போகிறேன். இயேசுவுக்காக போய் நீ விரும்பாத அந்த தண்ணீரை இயேசுவினிடத்தில் கேட்கிறார், பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு தாகம் இருந்த பொழுது நான் போனேன், சமாரியாஸ்திரிடத்துல பேசினேன், அவளை என்னிடத்தில் கொண்டு வந்தேன். இன்றைக்கு நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு செயல்பட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறேன், நீ செய், நான் தாகமா இருக்கிறேன், நீ செயல்படு என்று கர்த்தர் சிலுவையிலிருந்து சத்தமிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு நம்மை கேட்டாலும் சொல்லுவார், அன்றைக்கு நான் மாம்சத்திலே மனுஷனாக இருந்தேன், நான் கிராமம் கிராமமா போனேன், பட்டணம் பட்டணமா போனேன், ஆத்மாக்களை நான் சேர்த்து கொண்டேன், ஆனா இன்றைக்கு நான் பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன், என்னுடைய ஆவியை உனக்குள் நிறைவாய் தந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆவியானவர் கிரியை செய்வதற்கு உன்னுடைய கைகள் தேவை, உடைய வாய் தேவை, உடைய கால்கள் தேவை, இதை வைத்து தான் நான் செயல்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாகமா இருக்கிறேன் வாலிப தம்பி, இயேசு தாகமா இருக்கிறார். வாலிப தங்கச்சி, இயேசு தாகமா இருக்கிறார். உன்னை பார்த்து கேட்கிறார், நீ அந்த பராக்கிரமசாலியை போல, நான் யாரை குறிப்பிடுகிறேனோ, உன் உள்ளத்தில் யாரை பாரப்படுத்துகிறேனோ, உன் உள்ளத்தில் யாரை குறித்து பேசுகிறேனோ, யாரை உன் சொப்பனத்தில் காண்பிக்கிறேனோ, அவர்களுக்கு நேராய் டார்ஜெட் பண்ணி நீ ஜெபி,
ஜெபிக்க தொடங்கு. அந்த தண்ணீரை எப்படியாயிலும் நீ எனக்கு கொண்டு வந்து என் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:13-16 படிக்கும் பொழுது திடீரென்று பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு பெட்டகம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிலே சகல விதமான மிருக ஜீவன்களும் இருக்கிறது. அந்த அசுத்தம் என்று தேவனால் சொல்லப்பட்ட மிருகங்களும் இருக்கிறது. சாப்பிடலாம் என்று வகையறுக்கப்பட்ட மிருகங்களும் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவர் தரிசனத்துல பார்த்துருக்கும் பொழுது வார்த்தை துணிக்கிறது, அடித்து புசி. அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயோ என் காலத்துல நான் சாப்பிட மாட்டேன் இந்த அசுத்தமான மிருகங்களை என்று சொல்லுகிறார். திரும்பவும் கர்த்தர் சுத்தமாக்குனதை நீ அசுத்தமாக எண்ணாதே, அடித்து புசி என்று 3 முறை சத்தம் கேட்டு பெட்டகம் எடுத்து கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது கரெக்டாக கொர்னேலி என்கிற புறஜாதி மனிதனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த அழைப்பாளர்கள் பேதுரு வீட்டுக்கு வந்தாங்க. அப்பொழுது ஆவியானவர் அவனிடத்தில் பேசுகிறார், நான் அனுப்பியிருக்கிற மனிதர்கள் நீ தயங்காமல் அவர்களோட கூடப்போ. ஹல்லேலூயா. இல்லாட்டா பேதுரு போக மாட்டார். அவர் கொஞ்சம் ஜாதி ஸ்பிரிட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிலேசில் போக மாட்டார். அதான் அவர் சொன்னார், நான் வந்து இவங்கெல்லாம் நாங்கள் யூதர்கள், நாங்கள் இவங்கெல்லாம் யாரு, அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் போவோமா, நாங்கள் அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா என்று ஒரு தன்மை. இன்னொன்று பேதுருக்கு நல்ல பயம், இவர் போக விரும்பினாலும் கூட இருக்கிற பார்ட்டிகள் இவர் என்ன செய்து போடும், ஒரு வழி ஆக்கிடும். எல்லாம் விசுவாசிகள் தான், எல்லாம் அப்போஸ்தலர்கள் தான், ஆனா எல்லாருக்கும் யூத வெறி இருக்குது. யூத மதம், யூதருக்கு தான் சுவிசேஷம், ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் சுவிசேஷம். இப்பமா அந்த குறுகின வட்டத்துக்குள்ளதான் நிக்கிறாங்க. அதனாலதான் தலைவனாக இருந்து பேதுருக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்து, எப்பா நான் சுத்தம் பண்ணினதை நீ அசுத்தமா நினைக்க கூடாது. அல்லேலூயா. தீட்டு நினைக்காத, தீண்டாமை கொள்ளாத எல்லா மனிதர்களும் என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உன்னுடைய யூத மத பாரம்பரியம் உன்னை ஒரு ஜாதி ஸ்பிரிட் உள்ளவனாக மாத்தி இருக்கிறது. இந்த ஜாதி பாகுபாடு எனக்கு இஷ்டம் இல்லை, நீ போ. அந்த கொர்னேலியின் வீட்டார் எனக்கு வேண்டும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ கொர்னேலியை அந்நிய ஜாதியான என்று சொல்லலாம், ஆனால் அவன் எனக்கு வேண்டும், அவன் என் பிள்ளை, போ அந்த ஒலிவு மாசல் வாசல் தண்ணியை எனக்கு கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் பேதுரு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. பேதுரு போனா, பேதுரு அங்கு போய் ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னால ஆவியானவர் முந்தி கொண்டு கிரியை செய்தார். ஹல்லேலூயா. பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள ஆவியானவர் அபிஷேகத்தினால் அந்நிய பாஷையினால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, நிரப்பிட்டார். அவருடைய அந்த தாகத்தை பாருங்கள், இயேசுவின் தாகத்தை, வாஞ்சையை பாருங்க. இந்த பிள்ளைகள் எனக்கு வேணுமே, இந்த பிள்ளைகள் எனக்கு வேணுமே. இன்றைக்கு சபை அப்படிப்பட்ட இயேசுவின் தாகத்தை புரிந்து கொள்ளணும். சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒருவராகிலும் ஜாதி வித்தியாசம் மனசுல கூட சொப்பனத்துல கூட நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு மோசமான காரியம், சமுதாய தீமை. அந்த தீமையின் எண்ணம் நம் ஒருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்திலையும் சரி, எந்த காரியத்திலும் ஜாதி என்ன என்று பார்க்கக்கூடிய தன்மை வரக்கூடாது. எந்த ஜாதியா இருந்தா என்னையா, கர்த்தர் உன் பிள்ளைக்காய் நியமித்த நபரை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் ஜாதிக்குள்ளதான் நீ கண்டுபிடிக்கணுமா? அப்படி நீ கண்டுபிடிக்கும் பொழுது சிலவேளை கர்த்தர் உன் பிள்ளைக்கு கண்டுபிடித்தது இன்னொரு ஜாதியில இருந்தா நீ தேவ சித்தத்துக்கு மாறாய் செய்வாய், உன் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? எனவே நாம் இந்த ஜாதி என்று சொல்லுகிற பிரிவினை வாதங்களை முற்றிலும் மாற்ற வேண்டும். இயேசு இங்கே பேதுருவை திட்டமாக கொர்னேலி வீட்டுக்கு அனுப்பினார். அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபைகள் வளராமல் போன காரணம் என்ன தெரியுமா? இதே கிரியைதான், இதே கிரியை. மற்றவர்களை அண்ட விடமாட்டார்கள், நெருங்க விடமாட்டார்கள். அவர்கள் எந்த ஜாதியில் இருக்கிறார்களோ, அந்த ஏரியாவில யார் மெஜாரிட்டி கூட்டமா இருக்கிறாங்களோ, அந்த கூட்டம் மட்டும்தான் அந்த சபைக்குள்ள வந்துட்டு இருக்கோம், மற்றவங்க வரமாட்டாங்க. சபை, அந்த சபைக்கு பேர் சபையே அல்ல. குறிப்பிட்ட சில ஜாதிக்காக ஒரு சபைன்னு யாரா சபை நடத்தினாங்கன்னா பைபிள் அதை ஒத்துக்கவே செய்யாது, இயேசு அதை ஒத்துக்கவே மாட்டார். அது சபையே கிடையாது. அல்லேலூயா. சபை என்றாலே என்ன? சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. அதானே இயேசுடைய கட்டளை, சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. நீ குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மட்டும் சீஷராக்குவேன், அவங்களுக்கு மட்டும் சபை கட்டுவேன்னு சொன்னா அது தேவ பிரமாணத்துக்கே ஒத்து வராத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரிங்க, நீங்க எந்த ஜாதி ஜனங்கள் பார்க்காம, மொழி வேற்றுமை பார்க்காம, மத வேற்றுமை பார்க்காம, ஜாதி வேற்றுமை பார்க்காம, இன வேற்றுமை பார்க்காம, எந்த அந்த மனுஷருக்குள் கோட்டை கட்டி வைத்திருக்கிற எந்த கோட்டையும் பார்க்க கூடாது. இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர், இயேசு எல்லாருக்கும் ரட்சகர். ஹல்லேலூயா.
சர்வலோக ரட்சகர். அவருக்கு எந்த பாகுபாடு கிடையாது. கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு எங்க பாக்கெட்ல தான் இருக்கிறார், அப்படி ஒண்ணும் கிடையாது. இயேசு ஒரு கிறிஸ்தவனுக்கு பாக்கெட்ல இல்ல, இயேசு எல்லாருக்கும் மேற்பட்டவர். ஹல்லேலூயா. இயேசுவை ஒரு சபை கட்டடத்துக்குள்ள கட்டி வைக்க முடியாது, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள கட்டி வைக்க முடியாது, ஒரு ஒரு மார்க்கத்துக்குள்ள ஒரு மதத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, இயேசுவை கட்டி வைக்கவே முடியாது. அவர் சகலருக்கும் பொதுவானவர். ஹல்லேலூயா. எனவே நாமும் அந்த எண்ணத்தோடு இயேசு எந்த ஒலிவமுக வாசல் கிணத்தின் தண்ணீரை கேட்கிறாரோ அதை டார்கெட் பண்ணணும், ஜெபிக்கணும், அப்ரோச் பண்ணணும், அணுகணும். அழகா இயேசு கொண்டு வந்து, அப்பா கொண்டு வந்துட்டேன்ப்பா, ரட்சிங்க ஆண்டவரே, அபிஷேகிங்க ஆண்டவரே, உங்க பிள்ளையா மாற்றுங்கப்பா, உங்க தாகம் தீரட்டும், எனக்கு சந்தோஷம், எனக்கும் கிரீடத்துல முத்துக்கள் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படி உழைக்கணும் ஒவ்வொருத்தரும். இயேசுவின் தாகத்தை நம்முடைய ஒரு வேகமாக எடுத்துக்கொண்டு, ஒரு வேட்கையாக எடுத்துக்கொண்டு, ஒவ்வொருவரும் துடி துடிப்போட இயேசு தாகத்தை தீக்கிறதுக்காக ஜோம் பண்ணணும், செயல்படணும். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 19:5 சகேயு என்ற ஆயக்காரன், அவன் இயேசுவை தேடி மரத்திலே ஏறி உட்கார்ந்து ஒளித்து பார்த்து கொண்டிருந்தான். இயேசு அவனிடத்தில் போனார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியம். அந்த சகையும் யாருக்கும் வேண்டாம். ஆயக்காரன் அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், ஒரு அரசு ஊழியர். ஆனால் அவன் ரோமர்களுக்கு என்று இஸ்ரவேலர்களிடத்திலே ஆயம் பரிபிரிக்கிறதுனால இஸ்ரவேலர்களுக்கு அவன் பிடிக்காது. இன்னொன்று, அவனுடைய வாழ்க்கையும் ஒரு சரியான வாழ்க்கையா இருந்தது போல நமக்கு இந்த வசனத்துல தெரியல. அவன் அநியாய பணம் வாங்கியிருக்கலாம், அநேக காரியங்கள் செஞ்சிருக்கலாம், லஞ்சம் வாங்கினானா, ஊழல் செய்தானா இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆகவே இவனை யாருக்கும் பிடிக்கவில்லை, எல்லாரும் ஒதுக்கி போட்டார்கள். சமுதாயத்திலையும் வந்தாலே ஒதுக்கி போயிடுவார்கள். அதனால இப்படிப்பட்ட மனுஷனை இயேசு தேடி வந்து, அந்த ஒலிமுக வாசல் இருக்கிற கிணத்துல இருக்க தண்ணி தான் எனக்கு வேணும். அன்னைக்கு அவருக்கு பின்னால நிறைய பேர் வந்தாங்க. இயேசு எங்க போனாலும் ஒரு கூட்டமே போகும், நம்மள மாதிரி கிடையாது. ஏன்னா திடீர்னு பசி வந்துட்டுன்னா ஐந்தப்பத்தை கையில எடுப்பார், எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு. யாருக்காவது காய்ச்சல் அது இது வந்துருச்சுன்னா கைய வைப்பார், உடனே அற்புத சுகம். பேய் பிசாசு காத்து கரும்பு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், உடனே போன்னு சொல்லுவாரு, பிசாசு ஓடிடும். எத்தனை நன்மை கிடைக்குது. அதனால ஒரு பட்டணத்துக்குள்ள வந்தாருன்னா ஒரு கூட்டமே ஃபாலோ பண்ணி போகும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பின்னால வரும் பொழுது இயேசு அவங்கள ஒன்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அந்த மரத்துக்கு மேல ஏறி ஒளித்திருக்கிற ஒரு ஆத்மா, அதுதான் ஒலிமுக வாசல் கிணற்றண்டையில் இருக்கிற அவர் விரும்புகிற ஒரு ஆத்மா. அது அவர் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ரொம்ப அநியாயத்துக்குள்ள சிக்கி கிடக்கிறது, ரொம்ப எல்லாரால ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில சிக்கி கிடக்கிறது. ஆனா அந்த ஆத்மா வேணும். தேடி சென்றார், அவன் வீட்டில் தங்கினார், அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள் இயேசு செய்கிற வேலை. இன்னைக்கு சில வேளை சமுதாயத்தினால தள்ளப்பட்ட மனிதர்களா இருக்கலாம். தள்ளப்பட்டவர்கள் தான் அவர் செய்த தப்பு, தப்பு செஞ்சுட்டு தள்ளப்பட்டிருக்கும் பொழுது மனம் உறுத்தி தற்கொலைக்கு நேராகவும் மோசத்துக்கு நேராகவும் போவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஊழியம் தேவை, தேவ ஊழியம் தேவை. அல்லேலூயா. இப்ப நம்மளும் எல்லாரோட சேர்ந்து நின்று அவங்கள அடிச்சு தாத்து ஒதுக்கி முடிச்சுட்டோம்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு தான் போகும். நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். எல்லாரும் இவனை குற்றவாளின்னு ஒதுக்கி தள்ளும் பொழுது இவனுக்காக இயேசு பரிதபிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய குற்றத்தை இயேசு ஆதரிக்கிறவர் அல்ல, ஆனால் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி இயேசு அவனை நேசிக்கிறார். அவன் நிலைமை கண்டு பரிதபிக்கிறார், அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அதனாலதான் அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் அவருக்கு ஒரு தாகம் வருகிறது. அல்லேலூயா. நாமளும் அந்த தாகத்தை புரிந்து கொண்டு அவங்கள மற்றவங்களை போல கேலி பேசாம, மற்றவங்களை போல அவங்க மேல நியாய தீர்ப்பு சொல்லி குறை சொல்லி கொண்டிருக்காம, இவன் எல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு பெண்மணியா, ஒரு பெண்ணா என்றெல்லாம் சொல்லி பேசாம, நாம் இயேசுடைய அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அந்த ஆத்மா அந்த நிலையில கிடக்கும் பொழுது அதுக்கு கட்டாய இயேசுவின் ஊழியம் தேவை. அல்லேலூயா. இந்த இயேசுவின் ஊழியம் அந்த சமயத்துலதான் அவங்கள தொடும், அவங்க விடுதலை பெறுவாங்க, அவங்க கிறிஸ்துவுக்காக வருவாங்க. அப்படி அடிபட்டு எழும்பி வருகிறவர்கள் வல்லமையான சாட்சிகளாக நிற்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, யாத்திராகமம் 3:10 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். மோசேக்கு பிடிக்காத இடம் எகிப்து. மோசேங்கிறது ஓடி வந்து விட்டார் 40 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப உன்னை எங்க அனுப்ப போறேன், பார்வோன் இடத்துக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அடிமைகளா கிடந்து செங்கலர்ந்து வேதனைப்படுகிறார். அவர்களை விடுவிக்கும்படி உன்னை மறுபடியும் எங்க அனுப்ப போகிறேன், எகிப்துக்கு அனுப்ப போறேன். அந்த பார்வோனை நீ ஃபேஸ் பண்ணணும், ஐயோ ஆளை விடுங்க, வேற யாரையாவது பாருங்க, நான் கிடையவே கிடையாதுன்னு நல்லா மறுத்து பார்த்தார் மோசே. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்லப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, இப்ப தண்ணி குடிக்காம வழி இல்லை, நீ போகத்தான் செய்யணும். இப்ப அவங்கள நான் விடுவிச்சுதான் ஆகணும், என் ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துத்தான் ஆகணும். கடைசியில மோசே போனா, என்ன பெரிய அற்புதம், தேவன் தாகம் வைத்தபடியே அந்த தாகத்தை அப்படியே அவர் பஸ்காண்டி இரவு தீர்த்து கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பெருங்கூட்ட மக்கள் அப்படியே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய கர்த்தருடைய ஆளுகைக்குள், கர்த்தருடைய வழிநடத்துதலுக்குள், கானான் பயணத்துக்குள் வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு சில இடத்துக்கு போக நம்ம விரும்ப மாட்டோம். அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த ஊருக்கு போக மாட்டேன், அந்த பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த பட்டணத்தில் வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டால் அதில் லாங் லீவ் எடுத்துட்டு வேற ஏதாவது காரியங்கள் செய்து கொண்டிருப்பேன், அப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய நோக்கம், நீங்கள் விரும்பாத அந்த பட்டணத்திலே உங்களை கொண்டு சென்று உங்கள் மூலம் அவர் தாகம் தீர்க்கப்படுவதாக இருக்கலாமே. அல்லேலூயா. நீங்கள் விரும்பாத அதே பள்ளிக்கூடத்துக்குள்ளே உங்களை கொண்டு சென்று, நீங்கள் விரும்பாத அதே அலுவலகத்திலே கொண்டு சென்று உங்கள் மூலமாக ஆத்ம தாகம் தீருகிற திட்டங்கள் அவருக்கு இருக்கலாமே. தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளுங்கள். தேவ நடத்துதல் எதுவோ அது உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும், அது உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும், அல்லது எதிர்பாராததாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், இது தேவ நடத்துதல்னா நான் போகணும். ஏன்னா என் அப்பாவுடைய தாகத்தை தீக்கணும். என் அப்பா எனக்காக வந்தாரு, சிலுவையில் மறித்தாரு, இந்த பாடுகள் எல்லாம் பட்டாரு, அவர் ஒரு கப்பு தண்ணி கேட்டுட்டாரு, நான் கட்டாயம் கொடுத்தாகணும். அல்லேலூயா. அவர் எந்த இடத்து தண்ணியை கேட்டாரோ அந்த இடத்து தண்ணியை கொடுக்கணும், அந்த ஆத்மாவை அவருக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஊக்கம் அல்லது ஒரு வேகம் உள்ளத்துக்குள் எழும்பி வருகிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் இயேசு சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய ஜனம் பாவத்தில் மாளும்படும் யாரை என் காரியமாய் அனுப்பி இந்த ஆத்மாக்களால் தாகம் தீர்க்கப்படுவேன். உன்னை உன்னை இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, என் தாகம் தீர்க்கும் பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், என் கையில் வருவாயா. என் தாகம் தீர்க்கும் பாத்திரமாய் நான் விரும்பின தண்ணீரை பருகும்படிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். வருவாயா தம்பி, வருவாயா, வருவாயா சகோதரா, சகோதரி. இந்த இயேசு உன்னைத்தான் அவருடைய தாகம் தீர்க்கும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் வலதுகரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா, இயேசுவே இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். ஒரு முறை பிதாவானவர் சொன்னார், ஏசாயா 6:8 சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், எனது காரியமா யார் போவான். இயேசு பதில் கொடுத்தார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அப்படி வந்துதான் பிதாவின் தாகத்தை சிலுவையிலே தீர்த்து வைத்தார். இன்றைக்கு இயேசு தமது தாகத்தை தீர்க்கும்படி உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களாம், இயேசுவே இதோ நான் இருக்கிறேன், என்னை கருத்தில் எடுத்து பயன்படுத்தும். எந்த ஒலிமுக வாசல் கிணற்றின் தண்ணீர் வேண்டுமப்பா சொல்லும், நான் போய் கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜபம் சிறியது, ஆனா இந்த ஜபம் மகா பெரிதாய் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தம், மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய சத்தம், புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், தாகமாயிருக்கிறேன், புறப்பட்டு போங்கள்.
உயிர்த்தெழுந்த இயேசு கட்டளை கொடுக்கிறார், என் ஜனமே என் சீடர்களே புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் என் சீஷராக்குங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றுங்கள். அல்லேலூயா. இதற்காக நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10:6 இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போங்கள். எங்கே போக வேண்டும்? காணாமற் போன வீட்டாராகிய இஸ்ரவேலரிடத்திற்கு போங்கள். அவள் ஏற்கனவே இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததி, தேவனை அறிந்தவர்கள், பிறவி முதல் அவர்கள் அறிந்தவர்கள். ஆகவே கிறிஸ்தவரிடத்தில் போங்கள். அவர்கள் பிறவி முதலே கிறிஸ்தவர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னைத்தான் தங்கள் தெய்வமாக கொண்டவர்கள். ஆனால் எனக்கு சீடர்களாக அவர்கள் வாழவில்லை, காணாமல் போய்விட்டார்கள். என் பின்னே அவர்கள் இல்லை, எங்கோ போய்விட்டார்கள். அந்த கிறிஸ்தவர்களை கொண்டு வரும்படி புறப்படுங்கள், புறப்பட்டு போங்கள், காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேலரிடத்திற்கு போங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு பாரம், நமக்கு ஒரு தரிசனம். இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்களே, தேவைப்படும் பொழுதெல்லாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கின்றார்களே, ஆனால் அதில் அநேக இயேசுவை பின்பற்றவில்லையே, இயேசுடைய வழியில் நடக்கவில்லையே. அப்படிப்பட்ட காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேலரிடத்திற்கு போங்கள். அல்லேலூயா. அதை குறித்த ஒரு தரிசனம். இரண்டாவதாக மத்தேயு 21:2 ஏற்கனவே வாசித்தோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இயேசு எங்க போகும்படி சொல்லுகிறார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இப்பொழுது சர்ச்சில் இருக்கும் பொழுது பிரசங்க நேரத்திலேயே ஒரு நிமிடம் உங்கள் சிந்தனையை உங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் வீட்டு வாசலிலே, முன் வாசலிலே நின்று ஒரு சுற்று பாருங்கள், பின் வாசலிலே நின்று ஒரு சுற்று பாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு முன்னே இருக்கிற கிராமம், அதற்கு நீ போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என என்னை பின்பற்றும் மக்களை அங்கே நீ உருவாக்கும்படி, அங்கிருக்கிற மக்களை என்னை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றும்படி, அதற்கு தான் உனக்கு அங்கே ஒரு வீட்டை தந்து, என் மகனே என் மகளே உனக்கு வீட்டை கட்டி தந்து உன்னை குடியேற்றி வைத்திருக்கிறேன், வாடகைக்கு ஒரு நல்ல வீட்டை பிடித்து தந்து உன்னை குடியேற்றி வைத்திருக்கிறேன். எதற்கு? உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய திட்டம். அது மட்டுமல்ல, உனக்கு எதிரே இருக்கிற கிராமத்தை உன் மூலமாக என்னை பின்பற்ற செய்வது என்னுடைய திட்டம் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இந்த கிராமத்திற்காக தினமும் கரம் உயர்த்தி ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் நின்று கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த கிராமங்களில் திறப்புகள் உண்டாகும், வாய்ப்புகள் கிடைக்கும். புறப்பட்டு போங்கள், ஆத்மாக்களை கொண்டு வருவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு 10:11 23:1 உள்ள வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டணங்களுக்கும் போங்கள், பட்டணங்களுக்கும் போங்கள். ஒருமுறை ஆண்டவர் சீஷர்களை ரொம்ப துரிதப்படுத்தினார், போட்ல ஏறு, படகுல ஏறுங்க, சீக்கிரம் பெத்சாயிதா பட்டணத்துக்கு போ, துரிதப்படுத்தி அனுப்பினார். பிறகு பார்த்தா அந்த பெத்சாயிதா பட்டணத்துக்கு அவர் போன பிறகு அங்க வந்து பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவ்வளவு ஹீலிங் அங்கே நடந்தது. அதற்காக கர்த்தர் துரிதப்படுத்துகிறார், இந்த பெத்சாயிதா பட்டணத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை அனுப்பிவிட்டு அவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்தார். பிறகு நடுக்கடல்ல படகு தத்தளித்த பொழுது வந்து காப்பாற்றினார், கொண்டு கரை சேர்த்தார். பெத்சாயிதாவிலே மாபெரும் அற்புதங்கள் நடைபெற்றன. ஹல்லேலூயா. பட்டணங்களுக்கு போங்கள் என்று கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். பட்டணங்களுக்கு போங்கள். படிக்கும்படி பட்டணங்களுக்கு போயிருக்கிறவர்களே, வேலை பார்க்கும்படி பட்டணங்களுக்கு போயிருக்கிறவர்களே, உங்களை தேவனங்கை கொண்டு போயிருக்கிறதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சும்மா செய்கிறதே கிடையாது. அந்த பட்டணத்தை குறித்து உங்களில் ஒரு எதிர்பார்ப்பை இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எனக்கு சிலர் உண்டு, என்னை பின்பற்ற வேண்டிய சிலர் உண்டு, அதை உன்னை கொண்டு பிடித்தெடுப்பது என்னுடைய சித்தம் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 10:12 பார்க்கும் பொழுது, வீடுகளுக்கு போங்கள். நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்காரன் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா
வரும்பொழுது ஜஸ்ட் காலை அப்படி ஒரு டேப் பண்ணிட்டு வந்துரு. காலை என்ன செய்ய, ஒரு சின்ன தட்டு இப்படி இப்படி ஒரு சின்ன தட்டு தட்டிட்டு வந்துரு, அவ்வளவுதான். அல்லேலூயா. தூசியை உதறி விட்டு வந்துவிடு. பிரைஸ் தி லார்ட். அந்த தூசியே அவனுக்கு விரோதமான சாட்சி. கர்த்தர் அனுப்பும் பொழுது கர்த்தர் அவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் எல்லா பந்தோபஸ்தும் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். மத்திய 10 வாசித்து பாருங்க, எல்லாம் சொல்லி இருக்கிறார். எதுக்கும் பயப்படாது. அவனை பிடிச்சு கொண்டு எங்கேயா நடத்தினானா அங்க கூட பயப்படாத. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உன்னிலிருந்து என்ன செய்வார், பேசுவார். எதுக்கும் பயப்படாத, பயப்படாம போ என்றுதான் கர்த்தர் சொல்ல. வீடுகளுக்கு போங்கள். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 16:15 வாசிங்க. உலகம் எங்கும் போ, உனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ நீ போ. போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசங்கி, சுவிசேஷத்தை பிரசங்கி. அல்லேலூயா. உன்னை விளம்பரம் பண்ணிட்டு வராத, உன்னுடைய கிரியைகளை விளம்பரம் பண்ணிட்டு வராத. நீ சுவிசேஷத்தை என்ன செய், போகிற இடமெல்லாம் பிரசங்கி. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு போற இடத்துல பிசினஸ் யோசனை போடாதிருங்க. சிலருக்கு மாடு வாங்கி விற்கிற பிசினஸா இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சுவிசேஷ ஊழியத்துக்கு போறதுல ஒரு நல்ல மாட்டை கண்டா அங்க போய் தட்டி பார்த்துட்டு நிக்க கூடாது, அதுக்கு பல்ல பிடிச்சு பார்த்துட்டு நிக்க கூடாது. புரியுதா? இது மாதிரி ஒவ்வொரு பிசினஸ் எல்லாம் செய்வோம், நம்ம பல காரியம் செய்வோம். ஆனா சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது வேற நோக்கங்கள் இருக்கவே கூடாது. நீ உலகம் எல்லாம் போ, ஆண்டவர் சொல்லிட்டு அவனுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், நீ உலகம் எல்லாம் போ, ஆனா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி போ. அல்லேலூயா. வேற பிசினஸ்கள் நடத்தும்படி போகாதே, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி போ, புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார். தென்னிந்தியாவில் எத்தனையோ கிராமங்கள் இன்னும் திறந்து கிடக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திற்கு ஒரு ஊழியரை 80 தாண்டித்தான் இந்த ஸ்தாபனம் அனுப்பும்படி முடிந்திருக்கிறது. 80 இந்த ஸ்தாபனம் ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் பெரம்பலூர் அந்த மாவட்டம், அதற்கு 80 பிறகுதான் ஒரு குடும்பம் இந்த ஸ்தாபனத்தின் சார்பில் புறப்பட்டு போகிறார்கள் என்றால், தேவனுடைய கட்டளை நாம் எந்த அளவுக்கு சிரமையில் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே செக் பண்ணி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல இன்னும் எத்தனை எத்தனை காரியங்கள் யோசித்து பாருங்கள். வட இந்தியாவில் நாம் இன்று செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது? அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை எதற்காக ரட்சித்து அபிஷேகத்தினுடைய ராஜ்யத்துக்குள் வைத்திருக்கிறார்? வட இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இயேசு என்றார் ஒரு தடவை கூட கேள்விப்படாத ஜனங்கள், நோயிலும் பேயிலும் வாடி வதங்கி நாசமாய் போய்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை, இவைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து இயேசுவுக்காய் இயேசுவை பின்பற்றும் மக்களாய் மாற்றுவது யார்? உங்களில் இருந்து தானே எழும்ப வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போங்கள். வாலிபர்கள் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போகவில்லை, கொடுங்கள். மிஷனரி ஊழியத்திற்காய் தாராளமாக கொடுங்கள். உங்கள் கரங்களை அதற்காக திறவுங்கள். ஒரு குடும்பம் ஒரு ஊழிய களத்தை பொறுப்படுத்து தாங்குங்கள். பணத்தை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? பணத்தை சேர்த்து வைத்து என்ன லாபம் பெறப்போகிறோம்? இன்றைக்கு மிஷினரி ஊழியங்களை தாங்க ஆரம்பித்தால் பரலோகத்திலே அழியாத பொக்கிஷத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு களத்தை என்னால் முழுமையுமாய் தாங்க முடியவில்லை ஐயா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது கண்டிப்பாக இதை செய்வேன். இன்றைய நிலவரம் அப்படி முடியவில்லை. நாங்கள் 2-3 பேராக சேர்ந்து ஒரு ஆலோசனை போடுகிறோம் என்று அப்படி திட்டமிடுங்கள். அல்லேலூயா. எப்படியாயிலும் இயேசுவை பற்றி சொல்லியாக வேண்டுமே. அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அதற்கு முன்னதாக எப்படியாயிலும் ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். எப்படியாயிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சபைகளை கட்ட வேண்டும். அந்த மக்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு சபைகள் வேண்டும். அங்கே ஊழியக்காரர்களை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு ஒவ்வொருவரும் எழும்புங்கள். புறப்பட்டு போங்கள் என்ற சத்தம் வெறும் மிஷினரிகளுக்கு மட்டும் உள்ளதல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள சத்தம். அல்லேலூயா. எனவே புறப்பட்டு போங்கள் என்ற சத்தத்தில் உங்கள் பங்களிப்பு என்ன? ஒன்றில் எழுத்தின்படி புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்கள், அல்லது அவர்களுக்காக முழங்கால் முடக்குங்கள். வாரத்தில் 1 நேரம் தவறாமல் புறப்பட்டு போயிருக்கிறவர்களுக்காக முழங்கால் முடக்கி
ஜெபியுங்கள் அப்பொழுது புறப்பட்டு போங்கள் என்ற இயேசுவின் சத்தத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. கொடுங்கள், மிஷனரி ஊழியங்களுக்காய் தாராளமாய் கொடுக்கும் பொழுது புறப்பட்டு போங்கள் என்ற சத்தத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு. இன்னைக்கு மூன்று சத்தங்கள். ஒன்று, நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற சத்தம். தாகமாயிருக்கிறேன் என்ற சத்தம். புறப்பட்டு போங்கள் என்ற சத்தம். இந்த மூன்று கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா.